சூர்யாவோட நடிப்பில் சிறுத்த சிவா இயக்கி கொண்டிருக்கும் படம் தான் சூர்யா 42. படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. மேலும் பார்த்தீங்கன்னா வரலாற்று பின்னணியில் பிரம்மாண்டமாக உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த படம் 10 மொழியில் 3D தொழில்நுட்பத்தை கொண்டு எடுக்கப்பட்டு வருது. இதில் பாலிவுட் நடிகை திஷா பத்தானி சூர்யாவுக்கு ஜோடியாக நடிச்சிட்டு வராங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த படம் பல மாதங்களாக ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான டிஜிட்டல் மற்றும் ஓடிடி உரிமையும் மிகப்பெரிய தொகைக்கு பேசப்பட்டிருக்கான். இப்படி பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இந்த படத்தோட டைட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அறிவிக்கப்படலை. இதுவே சூர்யா ரசிகர்களுக்கு மிகப்பெரும் ஏக்கமாக இருந்து வருது. இந்த நல்ல படக்கு இப்போது படத்தோட டைட்டிலை உறுதி செய்ய காத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா படத்திற்காக அக்னீஸ்வரன் என்ற டைட்டிலை தேர்ந்தெடுத்திருக்காராம். பொதுவாகவே இவருக்கு வி எழுத்தில் ஆரம்பிக்கும் டைட்டில் நன்றாக ஒர்க் அவுட் ஆகும். அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த படம் முதல்ல அவர் வீர் என்ற டைட்டிலை தான் தேர்ந்தெடுத்திருந்தார். ஆனால் திடீரென்று என்ன ஆனதோ தெரியல, தற்போது படத்தோட டைட்டிலை அக்னீஸ்வரன் சொல்லிட்டு மாற்றியிருக்காரு. கடவுள் பெயரை குறிக்கும் என்பதாலும் படத்தோட கதைக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதனாலும் இந்த டைட்டிலை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனால் இந்த தலைப்பு கிடையாது, கருடா என்ற பெயர் தான் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வதந்தி உலா வருது. இருப்பினும் வீர் என்ற டைட்டில் தான் ரசிகர்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த படம் நிச்சயம் தமிழ் சினிமாவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உலக தரத்தோடு இந்த படம் உருவாக்கிட்டு வராங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா வசூலும் இந்த படம் மாஸ் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் இப்போவே ஆர்ப்பரித்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த வகையில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சூர்யா 42 படத்தோட டைட்டில் டீசர் இந்த மாதம் படு மாசா வெளியாக இருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் தேதி குறிப்பிட்ட அறிவிப்பும் படக்குழு அடுத்தடுத்த நாட்கள் அறிவிக்க இருக்காங்களாம். அதை கொண்டாடுவதற்கு சூர்யா ரசிகர்கள் இப்போதே வந்து தயாராகிட்டு வராங்க. மேலும் சூர்யாவோட இந்த வளர்ச்சி நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் முடிச்சா உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.